வணக்கம். நான் அன்புடன் எல்கேஎன். இன்னைக்கு கதை நேரத்தில் நம்ம பார்க்க போகிறது பொன்னியின் செல்வன், கல்கியினுடைய நாவல். நான் அவருடைய எழுத்துல அப்படியே படிக்கிறேன். கதை கேளுங்க, அப்போதான் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சுருக்கி சொல்கிறதுனாலையோ, சுருக்கி அந்த கதையை மற்றவங்களுடைய ஐடியா படி சொல்கிறதுனாலையோ உங்களுக்கு அது அதனுடைய நிறைய அழகு, அவருடைய எழுத்தினுடைய அழகு உங்களுக்கு புரியாது. அதனால் அப்படியே படிக்கிறேன், கேளுங்க. நாளானாலும் பரவாயில்ல, படிங்க, கேளுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 40 அத்தியாயம், மந்திராலோசனை. இப்போ எங்கிருக்காங்க இளவரசரும் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் ஈழத்தில் இருக்காங்க. அவர்களை ஊமை ராணி தொடர்ந்து வந்து அவங்களுடைய ஆபத்தையெல்லாம் நீக்குகிறார். அவள் அந்த ஊமை ராணியை பற்றி இளவரசர் அவரிடம் கூறினார். சிறு வயதில் அவர் காவிரியில் படகில் இருந்து விழுந்ததையும், அப்பொழுது ஒரு கைகள் தன்னை காப்பாற்றியதையும் பற்றி எடுத்து கூறுகிறார். அந்த இடம் இது ஞாபகம் அவருக்கு வருகிறது. அவள் தான், அதனால தான் அவருக்கு பொன்னியின் செல்வன் என்றே பெயர். இப்போ அவங்க வந்து ராஜபாட்டையில் போயிட்டுருக்காங்க அனுராதபுரத்தை நோக்கி. கொஞ்சம் தூரம் போனதும் பார்த்திபேந்திர பல்லவனும் தளபதியும் வந்து சேர்ந்துக்கிறாங்க. மறுபடியும் போய் கொஞ்ச நேரத்தில் ஒரு மண்டபத்தில் போய் அமர்றாங்க. அங்கே ஒரு மந்திராலோசனை நடக்கிறது. பார்ப்போமா கதை? போகும்போது வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானை நெருங்கி, இது என்ன இளவரசர் இப்படி செய்கிறார்? அன்று திடீரென குத்துச்சண்டை போட்டார் என்று கத்தி சண்டையில் இறங்கினார். சொல்லிவிட்டாவது சண்டையை ஆரம்பிக்க கூடாதா? இளவரசருடைய சிநேகம் நிறுவதும் ஆபத்தாய் இருக்கிறது போல் இருக்கிறதே என்றான். இளவரசர் இருந்து கேட்டுக்கொண்டே அவர்கள் பக்கத்தில் வந்துவிட்டார். ஆமையா, என்னுடைய சிநேகம் மிகவும் ஆபத்தானதுதான். நேற்றிரவே உமக்கு தெரிந்திருக்குமே, ஆபத்துக்கு உள்ளாமல் இருக்க வேண்டுமானால் நான் இருக்கும் இடத்திலிருந்து குறைந்தது 10 கால தூரத்தில் இருக்க வேண்டும் என்றார். இளவரசே, அதற்காக நான் சொல்லவில்லை. தாங்கள் பக்கத்திலிருந்து எந்தவித ஆபத்துக்கும் உட்படுவதற்கு நான் சித்தம். ஆனால் இப்படி நீங்கள் திடீர் திடீர் என்று என்கிறார். அப்போது வீர வைஷ்ணவன் குறுக்கிட்டு, இது தெரியவில்லையா தம்பி உனக்கு? எதிரே வருகிறவர்கள் யார் என்று தெரிந்து அதற்கு தக்கப்படி காரியம் செய்வதற்காக இளவரசர் இந்த உபாயத்தை கையாண்டார். இளவரசர் திருமலை சொல்வதும் சரிதான். என்னுடைய ஜாதக விசேஷம் ஒன்று இருக்கிறது. என்னுடன் யாராவது சிநேகமாயிருந்தால் அவர்களுக்கு மற்றவர்களின் அசூசையும் பகைமையும் நித்தியம் சித்திக்கும். அதற்காக நான் யாருடைய சிநேகத்தையாவது விரும்பினால் அவர்களுடன் அடிக்கடி சண்டை பிடிப்பது வழக்கம் என்கிறார். அப்படியானால் சரி, இனிமேல் தாங்கள் சண்டையை ஆரம்பிப்பதற்கு காத்திராமல் நானே ஆரம்பித்து விடுகிறேன் இளவரசே. தங்களுக்கு செய்து கொண்டு வந்த நான் ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல மறந்துவிட்டேன். அதை இப்போது சொல்லிவிட விரும்புகிறேன். சொல்லியே ஆக வேண்டும் என்கிறார். வேண்டாம், செய்தியை சொல்லுங்கள் என்கிறார். நம்மை சுற்றி நின்ற கூட்டத்தில் ஒரு பெண் கையில் காம்புள்ள குமுதமலருடன் நின்று கொண்டிருந்தாலே, அவளுடைய கண்வீச்சுக்கு நான் தோற்றுவிட்டேன் என்று கூட தாங்கள் சொல்லவில்லையா? அந்த பெண் யார் என்று தெரியுமா? தெரியாது. அவளை நான் நன்றாக பார்க்கவில்லை, பார்க்கும் வழக்கமும் எனக்கு கிடையாது. இளவரசே, அவள்தான் தங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்பினாள். சொல்ல தவறிவிட்டேன். எப்படி சொல்வது? தங்களை சந்தித்ததிலிருந்து தங்களுடைய துவந்த யுத்தம் செய்வதற்கும் தலையில் வீடு இடிந்து விழாமல் தப்புவதற்கும் சரியாயிருக்கிறதே. ஆகையால் சொல்ல சரியான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. திடீரென்று அந்த பெண்ணை பார்த்தபோது அவள் கூறிய செய்தியை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். போகட்டும், அந்த பெண் யார்? அவள்தான் ஐயா பூங்குழலி. அழகான பெயர், நான் கேள்விப்பட்டதில்லையே ஐயா. சமுத்திரகுமாரி. சமுத்திரகுமாரி, அப்படி ஒரு பெயர் எனக்கு நினைவில் இல்லையே. தயவு செய்து கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறான் வந்தியத்தேவன். கோடியக்கரையில் தாங்கள் மரக்கலம் சேருவதற்கு படகில் ஏற சித்தமாயிருந்தீர்கள். அச்சமயம் ஒரு பெண் தன்னை தன்னையாக படகு விட்டு கொண்டு கடலிலிருந்து கரைக்கு வந்தால் தாங்கள் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தீர்கள். அவளும் நீங்கள் எல்லோரும் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் நின்ற இடத்திற்கு சமீபமாக வந்தால் இந்த பெண் யார் என்று தாங்கள் கலங்கரை விளக்க தலைவரை கேட்டீர்கள். இவள் என் குமாரி என்றார். தாங்கள் உடனே, ஓஹோ, இவள் உங்கள் குமாரியோ? சமுத்திர குமாரி என்றல்லவா நினைத்தேன் என்றீர்கள். அந்த பெண் மறக்காமல் நினைவை வைத்துக் கொண்டிருக்கிறாள். ஓ, நீ சொன்ன பிறகு எனக்கு லேசாக கொஞ்சம் நினைவு வருகிறது. சமுத்திர குமாரிக்கு இங்கே அனுராதபுரத்துக்கு சமீபத்தில் என்ன வேலை என்றார்.
இல்லை, அப்படி ஒரு நாளும் இராது. என்னை தேடி வர நியாயமில்லை. யாரையாவது தேடி வந்திருந்தால் அது தங்களை தேடித்தான் இருக்க வேண்டும். இப்படி சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் சற்று தூரத்தில் சேனாதிபதியின் பக்கத்தில் வந்து கொண்டிருந்த பூங்குழலியை பார்த்தான். அவள் தலை குனிந்த வண்ணம் நடந்தாள். ஆயினும் அவளுடைய கவனம் கருத்து எல்லாம் இளவரசரிடமே இருந்தன என்பதை உணர்ந்து கொண்டான். இளவரசரை நோக்குவதையும் அறிந்திருந்தான். அவளுக்கு தெரிந்திருக்க வேண்டும், இல்லாவிடில் அப்படி அவள் குனிந்த தலை நிமிராமல் நடப்பதற்கு யாரொரு அவசியமும் இல்லையே. மேற்கூறையில்லாமல் வேலைப்பாடான கருங்கல் தூண்கள் மட்டும் நின்ற மண்டபத்தை அவர்கள் அடைந்தார்கள். சுற்றிலும் ஓங்கி வளர்ந்திருந்த மரங்கள் அந்த மண்டபத்துக்கு ஓரளவு நிழலை அளித்தன. மண்டபத்தின் மத்தியில் ஒரு மேடான பீடமும் இருந்தது. அங்கே சென்று இளவரசரும் சேனாதிபதியும் பார்த்திபேந்திரனும் அமர்ந்தார்கள். இன்னொரு பக்கத்தில் ஒரு தூணின் மறைவில் பூங்குழலி நின்று கொண்டிருந்தாள். அங்கிருந்தபடி அவள் இளவரசரையும் வந்தியத்தேவனையும் பார்க்கக்கூடியதாய் இருந்தது. அந்த கூரையில்லா மண்டபத்தை சுற்றிலும் வீரர்கள் வியூகம் வகுத்தது போல் இரண்டு வரிசையாக நின்றார்கள். இளவரசர் பார்த்திபேந்திரனை பார்த்து, என் தமையனாரும் பாட்டனாரும் என்ன சொல்லி அனுப்பினார்கள்? இளவரசே, சோழராஜ்யம் பெரிய அபாயத்துக்குள்ளாகி இருக்கிறது, இது தங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆமையா, சக்கரவர்த்தி நெடுநாளாக நோய் வைப்பட்டிருக்கிறார். அபாயம் அது மட்டுமல்ல, சாம்ராஜ்யத்துக்கே பேரபாயம் நேர்ந்திருக்கிறது. பெரிய அதிகாரங்களில் உள்ளவர்கள் துரோகிகளாகிவிட்டார்கள். சக்கரவர்த்திக்கும் பட்டத்து இளவரசருக்கும் தங்களுக்கும் விரோதமான சதி செய்ய தொடங்கிவிட்டார்கள். தங்கள் தமையனாருக்கு பட்டம் இல்லை என்று சொல்லிவிட்டு சிவபக்தி வேஷதாரியான உருத்ராட்சர பூனை மகுதாந்தனருக்கு பட்டம் கட்டுவது என்று தீர்மானித்திருக்கிறார்கள். பழுவேட்டரையர்களும் சம்புவரையர்களும் இரட்டைக்குள ராஜாளியாரும் மழப்பாடி மழவரையரும் மற்றும் இவர்களைப் போன்ற வேறு பல துரோகிகளும் இந்த கூட்டுச்சதியில் சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் முயற்சி பற்றி நாம் சிறிதும் கவலைப்பட வேண்டியதில்லை. வடதிசை சைன்யமும் தென்திசை சைன்யமும் நம்பசத்தில் இருக்கின்றன. திருக்கோவலூர் மிலாருடையார், கொடும்பாளூர் பெரிய வேளார் நம் பக்கம் இருக்கிறார்கள். இவர்களுடைய உதவிகளை கொண்டு சைன்யத்தின் துணை கொண்டும் துரோகிகளின் சதியை ஒரு நொடியில் சின்னாபின்னம் படுத்தி விடலாம். ஆனால் எதிரிகளுக்கு அதிக காலம் இடம் கொடுத்து விடக்கூடாது. துரோகிகளின் சூழ்ச்சியை முனையிலேயே கிள்ளி எறிந்து விட வேண்டும். இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருப்பதை முன்னிட்டு தங்களை உடனே காஞ்சிக்கு அழைத்து வரும்படி தங்கள் தமையனாரும் பாட்டனாரும் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்றான் பல்லவேந்தன். இன்னும் தங்கள் தமையனாரின் உள்ளத்தில் இருப்பதை சொல்லிவிட விரும்புகிறேன். அவருக்கு ஒரே இடத்தில் இருந்து ராஜ்யம் ஆளுவதில் விருப்பமில்லை. கடல் கடந்த நாடுகளுக்கெல்லாம் கப்பலேறி செல்ல வேண்டும் என்றும் அந்த நாடுகளையெல்லாம் வென்று சோழர் புலிக்கொடியை பறக்கவிட வேண்டும் என்றும் அவர் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார். வடநாட்டு படையெடுப்புக்கு பழுவேட்டரையர்கள் முட்டுக்கொட்டை போட்டதிலிருந்து அவருடைய போர் வரி 1:10 மடங்காக இருக்கிறது. ஆகையால் தாங்கள் காஞ்சி வந்து சேர்ந்ததும் தஞ்சைக்கு படையெடுத்து சென்று சதிகாரர்களை எல்லாம் அதம் செய்து ஒழித்துவிட்டு சோழ சிம்மாதனத்தில் தங்களை அமர்த்தி முடிசூட்டிவிட்டு, இத்தனை நேரம் கவனத்துடன் மரியாதையுடன் கேட்டு வந்த இளவரசர் இப்பொழுது தன் சபிகளை கையினால் மூடிக்கொண்டு, வேண்டாம், அத்தகைய விபரீத வார்த்தைகளை சொல்லாதீர்கள். சோழ சிம்மாசனத்துக்கு எங்கும் எனக்கும் வெகு தூரம் என்றார். தங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் சொல்லவில்லை, அது தங்களுடைய தமையனார் இஷ்டம், தங்கள் இஷ்டம். நீங்கள் சகோதரர்கள் விவாதித்து தீர்த்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஆனால் சதிகாரர்களை ஒழிப்பதில் இரண்டு பேரும் ஒன்றுபட வேண்டியது அவசியம். உடனே தாங்கள் காஞ்சிக்கு புறப்பட்டு வாருங்கள். பழுவேட்டரையர்களையும் சம்புவரையர்களையும் பூண்டோடு அழிப்போம். சிவபக்தி வேஷதாரியான மதுராந்தகரை சிவலோகத்துக்கே அனுப்பி வைப்போம். பிறகு தாங்களும் தங்கள் தமையனாரும் யோசித்து உசிதம் போல முடிவு செய்யுங்கள் என்றான் பார்த்திபேந்திரன். ஐயா, எல்லாம் நாமே முடிவு செய்ய வேண்டியது தானா? என் தந்தை சக்கரவர்த்தி அவருடைய விருப்பம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஒருவேளை தாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள், என் தமையனாருக்கு தந்தையிடமிருந்து ஏதேனும் அந்தரங்க செய்தி வந்ததா? இளவரசரே, இந்த சந்தர்ப்பத்தில் உண்மையை சொல்ல வேண்டியது அவசியம். மூடி மறைப்பதில் பயனில்லை. தங்கள் தங்கையின் விருப்பத்தை தமையம் அறிந்து கொள்வது இயலாத காரியம். சக்கரவர்த்தி இப்போது சுதந்திர புருஷராயில்லை, பழுவேட்டரையர்களின் சிறையில் இருக்கிறார். அவர்களுடைய அனுமதியின்றி யாரும் சக்கரவர்த்தியை பார்க்க முடியாது, பேசவும் முடியாது. அவருடைய விருப்பத்தை தெரிந்து கொள்வது எங்கிடம்? தந்தையை காஞ்சிக்கு வர சொல்வதற்கு தங்கள் தமையனார் பெருமுயற்சி செய்தார். காஞ்சியில் பொன் மாளிகை கட்டினார். சக்கரவர்த்தி விஜயம் செய்து கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டும் என்று அழைப்பு அனுப்பினார்.
ஆனால் சக்கரவர்த்தியம் இருந்து மறு ஓலை வரவில்லை என்கிறார். ஏன், என் தந்தை நோய்வாய்ப்பட்டிருப்பதும் நடக்க முடியாதவராக இருப்பதும் தெரிந்த விஷயம்தானே? இளவரசே, தங்கள் தந்தை மூன்று உலகங்களின் சக்கரவர்த்தி, காஞ்சிக்கு காலால் நடந்து வர வேண்டுமா? யானைகள் குதிரைகள் இல்லையா? வண்டி வாகனங்கள் இல்லையா? தங்க ரதங்களும் முத்து சிவிகைகளும் இல்லையா? தலையில் சுமந்து கொண்டு வருவதற்கு முடிசூடிய சிற்றர்ச்சர்கள் ஆயிரம் பதினாயிரம் பேர் போட்டி போட்டு கொண்டு வரமாட்டார்களா? காரணம் அதுவன்று, பழுவேட்டரையர்களின் துரோகம்தான் காரணம். தஞ்சை அரண்மனை இப்பொழுது சக்கரவர்த்தியின் சிறையாக மாறிவிட்டது இளவரசே. தங்கள் தந்தையின் உயிரை காப்பாற்ற விரும்பினால் உடனே புறப்பட்டு வாருங்கள். இந்த வார்த்தைகள் இளவரசரின் உள்ளத்தை கலக்கிவிட்டன என்பது நன்றாக தெரிந்தது. அவருடைய கலை பொருந்திய முகத்தில் முதன் முதலாக கவலை குறித்தின்பட்டது. இளவரசர் சிறிது நேரத்தில் சிந்தனையில் ஆழ்ந்திருத்து விட்டு சேனாதிபதியின் முகத்தை ஏறிட்டு பார்த்தார். தளபதி, தங்களுடைய யோசனை என்ன? சில நாளைக்கு முன்பு மந்திரி அனிருத்த பிரம்மராயர் வந்திருந்தார். அவர் என் தந்தையின் மதிப்புக்கும் அந்தரங்க அபிமானத்துக்கும் உரியவர். அவர் என்னை இலங்கையிலேயே சில காலம் இருக்கும்படி யோசனை சொன்னார். தாங்களும் அதை ஆமோதித்தீர்கள். இங்கே சண்டை ஒன்றும் நடக்கவில்லையே, நான் எதற்கு இருக்க வேண்டும் என்று கேட்டதற்கு சமாதானம் சொன்னீர்கள். முதன் மந்திரி இதோ நிற்கும் வைஷ்ணவரிடமும் அதே யோசனையை திரும்பச் சொல்லி அனுப்பியிருக்கிறார். என் தமக்க இளைய பிராட்டியிடம் எனக்கு எவ்வளவு மதிப்பு உண்டு என்பது தங்களுக்கு தெரியும். அவர் இட்ட கோட்டை நான் தாண்ட மாட்டேன். இலங்கைக்கு அவர் வர சொல்லித்தான் வந்தேன். இளைய பிராட்டி இதோ இந்த வானர் குலத்து வீரனிடம் ஓலை அனுப்பியிருக்கிறார். ஓர் விதத்தில் என் தமக்கையின் செய்தியும் பார்ப்பேந்து கூறிய செய்தியும் ஒன்றே போல் இருக்கிறது. பழையாறைக்கு வரும்படி எழுதி அனுப்பியிருக்கிறார். என் தமையனோ காஞ்சிக்கு வரும்படி இவரிடம் கூறி அனுப்பியிருக்கிறார். சேனாதிபதி, தங்களுடைய கருத்து என்ன? இளவரசரே சொல்கிறார், பாருங்கள், இன்று காலை வரையில் தாங்கள் இந்த இலங்கை தீவில் இருக்க வேண்டும் என்ற கருத்துடனேயே நான் இருந்தேன். நேற்றிரவு கூட இவருடன் நெடுநேரம் விவாதித்துக் கொண்டிருந்தேன். அவர் வெகுநேரம் வாதித்ததை நான் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் இன்று அதிகாலையில் அதோ நிற்கிறாளே, அந்த பெண் கொண்டு வந்த ஒரு செய்தி சொன்னாள். அதை கேட்டதும் என் கருத்தை மாட்டிக்கொண்டேன். தாங்கள் உடனே காஞ்சிக்கு போக வேண்டியது அவசியம் என்றார். தூண்மறைவில் நின்று கொண்டு கடைக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்த பூங்குழலி மீது இளவரசர் தம் பார்வையை செலுத்தினார். அபிமன்யுவை நாலாபுரமும் பகைவர்கள் தாக்கிக் கொண்டதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னை நாலாபுரமும் வரும் செய்திகளை தாக்கிக் கொன்றுவிடு போலிருக்கிறதே என்றார். அந்த பெண் என்னதான் செய்து கொண்டு வந்தாள்? அவளே சொல்லட்டும். பூங்குழலி தயங்கி தயங்கி நடந்து வந்தாள். இளவரசர் முன்னால் வந்து நின்றாள். நாலு பக்கமும் திரும்பி பார்த்தால் சேனாதிபதியை பார்த்தால் பார்த்திவேந்தனை பார்த்தார். சற்று தூரத்தில் நின்ற வந்தியத்தேவனையும் ஆழ்வார்க்கடியனையும் பார்த்தார். இளவரசன் முகத்தை மட்டும் அவளால் ஏறிட்டு பார்க்க முடியவில்லை. பெண்ணை சொல் சீக்கிரம். பூங்கொழி ஏதோ சொல்ல முயன்றாள். ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. ஆஹா, இந்த உலகமே ஊமை மயமாகி விட்டது போல் காண்கிறது என்றார் அருள்மொழிவர்மர். அவ்வளவுதான். பூங்குழலி தன் கண்ணிமைகளை உயர்த்தி ஒரு தடவை ஒரு கணத்திலும் சிறிது நேரம் இளவரசரை நோக்கினால் அதற்குள் அக்கண்களில் கண்ணீர் ததும்பி வழிந்து ஓட ஆரம்பித்து விட்டது. உடனே அங்கிருந்து ஓட்டம் பிடித்தால் ஓடிப்போய் தூரத்தில் அடர்ந்து விடந்திருந்த மரங்களுக்கிடையில் மறைந்தாள். எல்லோரும் வியப்புடன் அதை பார்த்து கொண்டிருந்தனர். வந்தியத்தேவன் முன் வந்து, ஐயா, இவள் முன்னொரு தடவை இப்படித்தான் ஓடினாள். நான் தொடர்ந்து போய் பிடித்து கொண்டு வந்தேன். அப்படியே செய். ஆனால் அதற்குள் அவள் கொண்டு வந்த செய்தி என்ன என்பதை சேனாதிபதி சொல்லட்டும். சேனாதிபதி, இரண்டே வார்த்தைகளை சொல்லிவிடலாம். இளவரசே, தங்களை சிறைப்பிடித்து கொண்டு வருவதற்காக பழுவேட்டரையர்கள் இரண்டு பெரிய மரக்கலங்களை அவை நிறைய போர் வீரர்களையும் அனுப்பியிருக்கிறார்கள். மரக்கலங்கள் தொண்டைமான் ஆற்று கால்வாயில் புகுந்து மறைவான இடத்தில் நிற்கின்றன என்றார். 41 அத்தியாயம் பாருங்கள். அதோ பாருங்கள், சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி கூறிய செய்தியை கேட்டதும் இளவரசன் முகத்தில் புன்னகை அரம்பியது. கடைசியாக என் உள்ளத்தில் போராட்டத்திற்கு ஒரு முடிவு வந்து விட்டது போல் காண்கிறது என்று மெல்லிய குரலில் தமக்குத்தாமே பேசிக்கொண்டவர் போல் சொல்லிக்கொண்டார். பார்த்திவேந்திரன் கொதித்தெழுந்தான். சேனாதிபதி, என்ன சொன்னீர்கள்? இது உண்மைதானா? என்னிடம் ஏன் இதுவரையில் சொல்லவில்லை? இந்த பித்துக்குழி பெண்ணை நீர் நம்முடன் கட்டி இழுத்துவதற்கு காரணம் இப்போதல்லவா தெரிகிறது? மறுபடியும் கேட்கிறேன், பழுவேட்டரையர்கள் இளவரசரை சிறப்படுத்தி வர சொல்லி இருப்பது உண்மையா? ஆமையா, அந்த பெண் கண்ணால் பார்த்ததாகவும் காதால் கேட்டதாகவும் கூறுவதை நம்புவதாயிருந்தால் அது உண்மைதான்.
ஆகா, அந்த கிழவர் திருக்கோவலூர் மிலாடுடையார் கூர் மீது உண்மையாயிற்று. பழுவேட்டரையர்கள் உள்ளபடி உணர்ந்தவர் அவர்தான். சேனாதிபதி, இத்தகைய செய்தியை அறிந்த பிறகும் ஏன் சும்மா இருக்கிறீர்கள்? பராந்தக சக்கரவர்த்தியின் குலத்தோன்றலை சுந்தர சோழரின் செல்ல புதல்வரை நாடு நகரமெல்லாம் போற்றும் இளவரசரை தமிழகத்து மக்களெல்லாம் தன் கண்ணில் மணியாக கருதும் செல்வரை ஆதித்த கரிகாலருடன் பிறந்த அருள்மொழிவர்மரை இந்த அற்பர்களாகிய பழுவேட்டரையர்கள் சிறைப்படுத்தி வர ஆட்களை அனுப்பும்படி ஆகிவிட்டதா? இனியும் என்ன யோசனை? உடனே படைகளுடன் புறப்பட்டு சென்று இளவரசை சிறைப்படுத்த வந்தவர்களை அழித்து இந்த இலங்கை தீவையை அவர்களுக்கு சமாதி அனுப்புவோம் என்று கூறுகிறார் பார்த்திபேந்திரன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் இருக்கட்டும். அடுத்த எபிசோடில் அடுத்த கதையை தொடர்வோம். என்னுடைய இந்த சேனல் அன்புடன் எல்கேஎன், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த கதையை மறக்காமல் கேளுங்க. இது வந்து நான் கற்பனையாகவோ இல்லை கதையை சுருக்கியோ எல்லாம் சொல்லலை. கல்கி அவர்கள் எப்படி எழுதியிருக்கிறாரோ அப்படியே படிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும். படிக்கிறத கேளுங்க. மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். பை.